தற்போது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாக தலைமுடி உதிர்வு, வறண்ட முடி, தலையில் அரிப்பு போன்ற பல தலைமுடி பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அவற்றை தீர்ப்பதற்கான எளிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். நெல்லிக்காய் தூளை தண்ணீரில் கலந்து பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும். அதில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நன்றாக கலக்கவும், பின்னர் அந்த கலவையை தலைமுடி முழுவதும் தடவி 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பின் சாதாரண ஷாம்பு கொண்டு கழுவவும். இது முடியில் உள்ள அழுக்கை நீக்கி அரிப்பு பிரச்சனையை போக்க உதவும். மேலும் பளபளப்பாகவும் பட்டுப்போல் இருக்கும் கூந்தலாகவும் மாற்ற உதவும். எலுமிச்சை சாற்றை பிழிந்து உச்சந்தலையில் தேய்த்து 5 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். அதுபோல தயிருடன் எலுமிச்சை சாற்றை தேய்த்து மென்மையாக தடவவும். அவ்வாறு செய்தால் தலைமுடியில் அரிப்பு மற்றும் வறட்சி குறையும். நல்லெண்ணெயை சூடாக்கி பிறகு மிதமான சூட்டில் தலையில் போட்டு மசாஜ் செய்ய வேண்டும். பின் ஒரு துண்டை சூடான நீரில் நனைத்து தலையில் சுற்றி கட்டி 10 நிமிடங்கள் அப்படியே இருக்கவும். பின்னர் துண்டை எடுத்துவிட்டு மறுநாள் காலையில் ஷாம்பு போட்டு அலசினால் தலையில் இருக்கும் அரிப்பு நீங்கிவிடும். கற்றாழை ஜெல்லை எடுத்து மென்மையாக மசாஜ் செய்து 15 நிமிடங்கள் கழித்து தலையை அலச வேண்டும். இது தலைக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். தேங்காய் எண்ணெயை தலையில் தடவி 1 மணி நேரம் கழித்து ஷாம்பு கொண்டு தலையை அலச வேண்டும். இதனால் தலைமுடி வலிமையாகும்.